எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு சனிக்கிழமை கேள்வி நேரம். நண்பர்களது சந்தேகங்கள், கண்டனங்கள், விமர்சனங்கள், கேள்விகள் எல்லாவற்றுக்கும் விடையளிக்க வேண்டிய நேரம். இன்றைக்கு நண்பர் சுதர்சன் அவர்கள் இமெயில சரமாரியா கேள்விகள் கேட்டிருக்காரு. சேலஞ்சிங் க்வெஸ்சன்ஸ் வேற. ஒரு இளைஞரா அவரிடமிருந்து வந்துள்ள இந்த கேள்விகள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கின்றது. நிறைய கேள்வி கேட்டிருக்காரு, அதுல ஒரு சிலதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. அவருடைய கேள்வி என்னன்னா, இந்த ஜாதகம் பார்ப்பது, ஜாதக பொருத்தம் பார்ப்பது, இதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுக்கு வந்து நமது சாஸ்திரங்கள், புராணங்கள் இதுல ஏதாவது சாங்ஷன் இருக்கின்றதா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு? அதே மாதிரி இந்த நல்ல நாள் கிழமை அதை பத்தியும் கேட்டிருக்காரு. அதை இரண்டாவதா பார்ப்போம். முதல்ல இந்த ஜாதக பொருத்தம் பார்ப்பது. அவரே சொல்லியிருக்காரு, சார் அந்த காலத்துல வந்து சுயம்பரம் நடக்கும், ஒண்ணு ஏதாவது போட்டி வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வரிசையா எல்லா ராஜாக்களும் சுயம்பரத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்க மாலை எத்துன்னு வருவாங்க. நம்ம எத்தனை சினிமால பாத்துக்கிறோம், இவர் தான் ராஜாவதி ராஜா அப்படின்னு ஒரு துதி பாடுவாரு, அவர் என்னென்னலாம் பண்ணான்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்துட்டு செலக்ட் பண்ணி ஒருத்தர் மாலையை போட போறாங்க. அப்போ அந்த போட்டிக்கு வரவங்கெல்லாம் அந்த ஜாதகத்தை முதல்ல கொடுத்து அது பொருத்தம் பார்த்துருந்தாதான் அவங்க வந்து கலந்துக்க முடியும்னு ஏதாவது பிரிலிமினரி வச்சிருந்தாங்களான்னு அப்படிலாம் எதுவும் நம்ம பார்க்கல. அப்படி இருக்குச்சே, இப்போ இந்த ஜாதக பொருத்தம் அப்படின்றது எங்கேருந்து வந்து முளைச்சுது அப்படின்னு? தேங்க் காட் ஹி ஆஸ்க் மீ திஸ் க்வெஸ்சன். இதுல வந்து எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்தன. அதுக்கப்புறமா பிராக்டிக்கலா நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ விதி அப்படின்றது ஒண்ணு நம்புறோம், கர்ம பலன் அப்படின்னு. உங்களுடைய விதிப்படி, கர்மாவின் பலன்களின் படி இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு இருந்தா அது நடந்தே தீரும். நீங்க அதை ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் பார்க்காம கல்யாணம் பண்ணாலும் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். அதை ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போ ஒருத்தருக்கு விதிப்படி இவருக்கும் மனைவிக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துக்கினே இருக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஜாதகம் அப்போ அப்படியே பொருந்தி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்ப அந்த விதி மாறிடுமா? விதி பெரியதா, ஜாதக பொருத்தம் பெரியதா? க்வெஸ்சன் வருது இல்லையா? எல்லாத்துக்கும் மேலானது விதி. உடனே சார் வந்து அந்த கர்ம பலன்கள் இதையெல்லாம் குறைக்கலாம். இது வந்து புண்ணியம் பண்ணி நல்ல காரியங்கள் பண்ணி அதன் மூலமா குறைக்கலாமே தவிர ஜாதக பொருத்தம் வந்ததுனாலேயே வந்து அதெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. அப்ப வந்து இந்த நல்ல காரியங்களை செய்வதால் உங்கள் பாவத்தின் அந்த இம்பாக்ட் குறையும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல. ஒருத்தருடைய தலைவிதி இப்படிதாங்க, அது வந்து பிரச்சனை தாழாம இவன் வந்து சாமியாரா பார்ப்பறான் அப்படின்னு இருந்ததுன்னா என்னதான் பார்த்து பார்த்து பொருத்தம் பார்த்து ஐயோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜாதகம் அப்படின்னு பண்ணி வச்சாலும் அந்த விதியை மாற்ற முடியுமா? முடியாது இல்லையா? அடுத்தது நமது புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள் இதுலெல்லாம் வந்து ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது அப்படி எதுவும் இருந்ததா எனக்கு தெரியலங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நண்பர்கள் காமாட்சிநாதன் ஐயா அவர்கள் முன்னிட்டு எல்லாரும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். பட் அப்படியே இருந்தாலும் லாஜிக்கலா பார்க்க போனா என்னுடைய கருத்து இதுதான், விதி வலியது அப்படின்னு நம்புறீங்களா? அப்ப ரைட், பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். அந்த இம்பாக்டை குறைக்கணும், கஷ்டத்தை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நல்ல காரியம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும். ஜாதக பொருத்தத்தால அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிட்ட கூட நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னப்பா எல்லாம் வந்து ஜாதகம் ஜாதகம்னு கேட்கறாங்க, அதை பார்க்கறதா பார்க்காம இருக்கிறதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பகுத்தறிவு பேசுற பல பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னா புருஷனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்களே, பயமா இருக்குது அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். சரி, இப்ப வந்து உன்னுடைய மகன் அந்த ஜாதகம் எடுத்துக்கோ, அந்த ஜாதகப்படி ஆயுசு கெட்டி இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ ஏதோ ஒரு தோஷம் இருக்கிற பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் இவனுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஜாதகம் பொய்யா? ஆயுசு கெட்டின்னு சொல்லுது இல்ல, அப்போ இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் இந்த ஜாதகம் மாறிடுமா? அப்படி மாறுவதாக இருந்தால் அதுவும் அந்த ஜாதகத்துல இருக்கும். இன்னார் இந்த வயசுல இப்படிப்பட்ட தோஷம் இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார், அதனால அவருக்கு ஏதாவது நேரிடலாம், அதுவும் ஜாதகத்துல இருக்கணும். அப்ப அந்த ஆயுசு கெட்டின்ற வார்த்தையே வரக்கூடாது. அவர் யோசிச்சாரு, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம புள்ளன்னும் போது யோசிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னாரு. ஜாதகம் பார்ப்பது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாதகத்தை வாங்கி எப்படி பாருக்குது, இவருக்கு ஆயுசு கெட்டியா இருக்குதா, இது பணம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறதுன்னு சொல்லலாம். பட் இந்த காலத்துல அந்த ஜாதகம்
பார்க்கறதுல கூட வந்து நிறைய பிரச்சனைகள் வருகின்றதுங்க. நண்பர் ஒருத்தர் இது மாதிரிதான் அதை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கொண்டு போவார், இது சுமார், இது மோசம் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஒன்று செய், ஒரே ஜாதகத்தை மூணு பேர்கிட்ட கொடுங்க, என்ன சொல்கிறாங்க பாரு அப்படின்னா, ஒருத்தர் நல்லா இருக்கின்றாரு, ஒருத்தர் சுமார்ன்றாரு, ஒருத்தர் மோசம்ன்றாரு, இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும்? ஏதாவது நான் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதோ சொல்லியிருக்காருங்க. அது எனக்கு அப்போ தெரியாது, எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க பின்னாடி எனக்கு சொன்னது, அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறேன். அதே சமயத்தில் நான் காலேஜ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பழக்கம் போல் ஜாதகத்தை கொண்டு போயிட்டு எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வாடா போகலாம் அவங்க நல்லா பார்ப்பாங்க அப்படின்னாங்க, கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க அதை பார்த்துட்டு யாரோட ஜாதகம் அது அப்படின்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஏதோ இவனோடது தான் அப்படின்னு. உடனே அவன் முன்னாடியே சொல்கிறதுக்கு வேணாம், எடுத்துகிட்டு போயிருக்காங்க, என்னங்க பரவாயில்ல சொல்லுங்கள், ஐயோ அதெல்லாம் சொன்னால் பாவம், அவன் மனசு கஷ்டப்படும், பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னா. அவங்க சொன்னதை கேட்டால், நீ இந்த உலகத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டு, உனக்கு எதுவுமே கிடைக்காது, நீ நாசமாக போடு அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. நான் அதை அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போனேன், ஏன்னா நான் வந்து அப்போ தீவிர கம்யூனிஸ்டாக இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஆரைட்டு, நீ ஏதோ சொல்கிறத சொல்லுங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரே ஜாதகத்தை வச்சு ரெண்டு பேர் ரெண்டு விதமாக சொன்னது அப்படின்றது என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஜாதகமே இல்லாமல் ஜஸ்ட் நேராக பார்த்துட்டு கட்ட 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 கட்டன்னு நடந்தது நடக்க போவது எல்லாத்தையும் சொன்ன ஒருத்தரையும் எனக்கு தெரியுங்க. குமுதம் பத்திரிகையில் பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு A4 ஷீட்டில் ஒருத்தருடைய கைரேகை அப்படியே முழு கை அது அப்படியே பதிஞ்சு பிரபலமான ஒரு 4-5 பேர்கிட்ட கொடுத்து, நாங்கள் நீங்கள் தான் கைரேகை பார்க்குறீங்களா, இதை பார்த்து பலன் சொல்லுங்கோ அப்படின்னாங்க. எல்லாருமே வந்து அவர் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொன்னாங்க. அதில் வேற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பெரும் பணக்காரராக இருப்பார், தங்கத்திலேயே தினமும் புரண்டு கொண்டிருப்பார், அந்த மாதிரியான ஒரு தொழில் இல்லை வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு பழக்கம் போல அவர் யார் என்பது கடைசி பக்கம் பாருங்கன்னு போட்டாங்க. ஐயோ பாவங்க, தெருவில் குப்பைகளை பொறுக்கி அதை விற்று அதில் ஜீவனம் செய்கிற ஒருத்தர், இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் அதுக்காக வந்து இந்த ஜாதகம் ஜோசியம் அப்படின்றதெல்லாம் முழுக்க முழுக்க போய் அப்படின்னு நான் சொல்லலைங்க. கால்குலஸ் மாதிரி ஒழுங்காக கணக்கு தெரிஞ்சவங்க போடுவாங்க, என்ன மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கால்குலஸ் வச்சா சாய்ஸில் விட்டுட்டு போயிடும், ரைட்? ஸோ அதை மாதிரி இந்த ஜாதகம் ஜோசியம் அப்படின்றது வந்து அருமையான ஒரு கணக்கு, அது எல்லாருக்கும் அது சரியாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் கணக்கு நல்லா தெரிஞ்சவரா இல்லை என்ன மாதிரி ஆளா அப்படின்றது தெரியாமல் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம அதன் மூலமாக மனசு கஷ்டம் அடையக்கூடாது, அது ஒரு விஷயம். அடுத்தது, எல்லாம் கடவுள் விட்ட வழியை இப்போ வந்து அந்த அடுத்த பகுதிக்கு வருவோம். அதாவது இந்த நல்ல நாள் கிழமை இதெல்லாம் பார்க்கறது அப்படின்னு அந்த நண்பர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நமச்சிவாயம் இருக்கையிலே, இது சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க சார் பெரியவங்க அப்படின்னு. கரெக்ட். எப்போ இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்திலும் நீங்கள் வந்து வா எதுவாக இருந்தாலும் அது கடவுள் செயல் தான் அப்படின்னு ஏற்றுக்கிறதா இருந்தால் அப்போ நீங்கள் இதை சொல்லலாம். நமக்கு கன்வீனியண்டா இருக்கும்போது டேய் இந்த நேரத்தில் கிளம்பாத இல்லை இந்த நாளில் இதை செய்யாத அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னா, நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு திரியல் கடவுள் வந்து ஏதோ நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கல அப்படின்னு, என்ன கடவுளை இந்த மாதிரி பண்ணிட்டியே, அப்பவும் அவர் நமக்கு தேவையானதை தான் கொடுக்கிறார், நமக்கு எது நல்லதோ அதை தான் செய்யறார் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வேண்டும். இது எப்படி இருக்கணும்னா, சாக்கிய நாயனார் நம்ம அந்த சாக்கோட்டை தளத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு முத நாள் பூஜை பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு தெரியல, எல்லாரும் வந்து புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணால் இவர் ஒரு கருங்கல்ல தூக்கி லிங்கத்து மேலே போட்டு பூஜை பண்ணுறார். அப்புறமா தான் இவருக்கே உரைக்குது, ஆஹா பூ போகிறதுக்கு பதிலாக கல் தூக்கி போட்டுக்கிறமே அப்படின்னு. அப்போ தான் உடனே அவருக்கு புரியுது, எல்லாம் அவன் சித்தம் அப்படின்னு, அதிலிருந்து எல்லாமே அவன் சித்தம் அப்படின்னு தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து விடுகிறார். இந்த அறகுறை, நல்லது நடக்கும்போது அவன் சித்தம், அது வேற ஏதாவது நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை இல்லை நல்லது நடக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டிய அப்படின்னு கேட்கறது, இப்படி இருந்தோன்னா இந்த நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் சரி வராது நண்பரே. முழுக்க முழுக்க தன்னை ஒப்படைத்து விட்டு எது நடந்தாலும் அது நல்லதுக்குத்தான். ஒரு விஷயம், அது யாராக இருந்தாலும் சரி எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போங்க, போயிட்டு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சோதனை நமக்கு வந்திருக்கும், அந்த நேரத்தில் வந்து ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சோதனை நமக்கு வந்திருக்கேன்னு கலங்கி போயிருப்போம், தவிச்சு போயிருப்போம்.
இப்போ வென் யூ ஆர் லுக்கிங் பேக் கரெக்ட், அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுனால தான் நான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கேன், அதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பல விஷயங்கள் எடுத்து பாருங்க. அன்னைக்கு மட்டும் நான் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நேரா வந்து நான் மெட்ராஸ்ல போய் இறங்கியிருப்பேன். இப்படிப்பட்ட அருமையான மனைவி எனக்கு தஞ்சாவூர்லயே கிடைச்சிருப்பாளா, இப்படிலாம் கூட நிறைய விஷயம் இருக்கும். அதனால நடப்பது எல்லாம் அவன் செயலே அப்படிங்கிறதுல முழுமையா நம்பிக்கை வச்சீங்கன்னா அப்ப தைரியமா சொல்லலாம், நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும். சார் அப்ப வந்து நம்பிக்கை வைக்கல அப்படின்னு சொன்னா நல்ல நாள் நட்சத்திரம் பார்க்கணுமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது இந்த அமாவாசை பௌர்ணமி இதுலெல்லாம் வந்து சந்திரன் அதனுடைய தாக்கம் இங்க வந்து இந்த கடல் மேல இருக்குதுன்னு, சந்திரன் எவ்வளவு தூரத்துல இருக்குது, கடல் எம்மா பெருசா இருக்குது, அதுவே இது மேல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் போது தமத்தோண்டு மனுஷனுங்க நம்ம மேல இந்த இம்பாக்ட் இருக்காதா? அதனால ஏதோ ஒன்று இருக்குது, பட் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பொறுப்பு அவரோடது, அவர் பார்த்துப்பார். அடுத்ததாக நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார், அதாவது ராமர் என்ன பண்றாரு, சீதையை காட்டுக்கு அனுப்புகிறார், அது வந்து ஒரு சலவை தொழிலாளி ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார், அதனால சரி இது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், நாளைக்கு ஒரு பேச்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக காட்டுக்கு அனுப்பி விடுகிறார். அங்க வந்து சீதை தீக்குளிக்கிறார், தன்னை நிரூபிக்கிறார். இந்த விஷயத்தை யாருமே ராமர்கிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்புறமா இதை பாருங்க, அவங்க வந்து நிரூபித்து விட்டார்கள் அப்படின்னு அவங்கள ஏத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதை வந்து லீகலா போன விஷயத்த வந்து லாஜிக்கலா பார்த்தோம், இதை வந்து கொஞ்சம் லீகலா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, சீதை தீக்குளித்தார், எத்தனை பேர் பார்த்தாங்க அவங்க தீக்குளித்தத? ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, 100 பேர் பார்த்தாங்கன்னு கூட வச்சுப்போம், நாட்டு மக்கள் எத்தனை 100,000 பேர் இருந்திருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிங்க சீதை வந்து தீக்குளித்து தன்னை நிரூபித்து விட்டார், அதனால நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ராமரும் ஏத்துக்கினார் அப்படின்னே கூட வச்சுப்போம். அப்போ ஏற்கனவே பேசினவங்க என்ன பேசுவாங்க, ஏதோ தீக்குளிச்சாங்களா, யாரோ சொல்றாங்க, இவரும் வந்து கூட சேர்த்துக்கினாரு, ரைட்டு, அரண்மனை வாசிகள் அப்படின்னா இது மாதிரி எது ஒன்னா அவங்க செய்வாங்க, நாமெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியுமா? பேச்சு வருமா வராதா? இது இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க, ராமர் அப்படி சேர்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து ஆமாங்க குற்றச்சாட்டு சொன்னோம், ஆனா அவர் தன்னை நிரூபித்து விட்டார், இல்ல சுப்ரீம் கோர்ட் இங்க நிரூபித்து விட்டார், அதனால நாங்க சேர்த்துக்கணும். பாருங்க ராமர் கூட அப்படிதான், இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கும், நல்ல காலம் அது வராம தப்பிச்சது ராமர் எடுத்த அந்த நல்ல முடிவு. இப்ப புரியுதுங்களா? அடுத்ததாக நண்பர் நாராயணசாமி சேகர் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவர் என்ன சொல்றாரு, ஆமாங்க நம்ம இந்த பிரம்மத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்யக்கூடாது, நமக்கு யாராவது தீங்கு செய்தால் கூட அதை பொறுத்து கொண்டு போக வேண்டும், எல்லாம் பிரம்மம், இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம இளிச்சவாயர்களாக இருக்கிறோம், இது சரியா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நண்பரே, எல்லாம் பிரம்மம் எல்லாம் ஒன்றுதான் கரெக்ட், ஆனா அதுக்காக ஒருத்தருவங்களை வந்து அடிக்கிறார் புலையர்னு ஒரு அற உடுறார் அப்படின்னா நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் அப்படின்னு சும்மா இருக்க யாரும் சொல்லல. ஏங்க அந்த பகவான் கிருஷ்ணருக்கு தெரியாதா எல்லாம் அந்த பிரம்மம் அப்படின்னு, நானே எல்லாம் எல்லாமே என்னுள் அடங்குகின்றன, ஆனா சண்டை போட சொன்னார்ல கடமையை விட்டுறாத, போய் சண்டை போடு, நீ கொல்லாவிட்டாலும் அவெல்லாம் ஒரு நாள் சாவத்தான் போறான், ஆத்மாவுக்கு எதுடா அழிவு, அந்த உடம்ப தானடா நீ வந்து கொல்ல போற, அந்த உடம்பு நீ கொல்லாட்டாலும் ஒரு நாள் சாவதானடா போகுது, செத்து மடிந்து அழிக போகிறது. நான் கொலை பண்ண போறேன்னு சொல்லி எதை நீ பண்ண, எதுவுமே நீ பண்ணல, நீ சத்திரியனாக இருக்கிறாய், அதற்கான கடமையை நீ செய்ய வேண்டும். அந்த மாதிரி நீங்க தெருவில் போயிட்டு இருக்கும்போது யாரோ திடீர்னு வந்து வந்து ஒரு அற விட்டாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அட்லீஸ்ட் சொக்காய் பூச்சி ரே யாரா நீ எதுகிறா என்னாச்ச அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது பிரம்மம் நானும் பிரம்மம் எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னா சரி ரைட்டு, இப்ப அந்த திடீர்னு நம்ம வரலே நம்ம கண்ணை குத்திடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இது பண்ணி இருக்கும்போது கண்ணு குத்திடுது, அதுக்காக விரல் தானே நீ தானே என்னோட விரல் என்னோட கண்ணை குத்திச்சு, இந்த மறுபடியும் குத்துன்னு நான் சொல்றோம், இனிமே
அது குத்தாம இருக்கணும் அப்படின்னு உஷாரா இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க. யாரும் உங்களை வந்து ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்தால் நீங்க அதை சகித்து கொண்டு போங்கன்னு சொல்லவே இல்லை. மகாத்மா காந்தி மட்டும்தான் அப்படி சொல்லியிருந்தார், வேற யாரும் சொல்லல. நமது சனாதன தர்மம் அப்படி சொல்லவில்லை. பிரம்ம ஞானம் பெற்ற எத்தனையோ ஞானிகள் இருந்த அரசவையில் அந்த அரசர்களுக்கு படை இருந்தது. ஏன், அவங்களாம் பிரம்ம ஞானிகள் தானே, எல்லாம் பிரம்மம்பா. எழுத்த நாட்டு ராஜா சண்டை போட்டு வந்தான்னு போடட்டும். இப்ப உங்க ஆர்குமெண்ட் படி பார்த்தா காந்தி மாதிரி தான் சொல்லிடணும். அவங்கெல்லாம் அவங்க உங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா போங்க, சாவுங்க. ஆனா எந்த பிரம்ம ஞானியும் அந்த மாதிரி சொல்லல. அதனால எல்லாம் பிரம்மம், எல்லாம் சமம், எல்லாம் ஒன்று. ஆனா ஒருத்தன் உங்களை வந்து தாக்குகிறான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த பிரம்ம ஞானம் இருக்கு, அவனுக்கு அந்த பிரம்ம ஞானம் இல்லை. அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரெண்டு பேருக்குமே பிரம்ம ஞானம் இருந்தாலுமே தவறாக ஒருத்தன் உங்களை தாக்குகிறான் அப்படின்னு சொன்னா அதை தடுக்க வேண்டியது, முடிந்தால் திருப்பி தாக்க வேண்டியது உங்களுடைய கடமை நண்பரே. யாரும் வந்து கையை கட்டிங்கன்னு அடிங்கிறீங்களா, அடிங்க அப்படின்லாம் இருக்க சொல்லவே இல்லை, அதை மறந்துடாது. அடுத்ததாக இந்த நண்பர் ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது முக்தி அடைவது அப்படின்றது மனித ஜென்மத்துல தான் முடியும், மற்ற ஜென்மத்துல முடியாது. அதே சமயத்துல இந்த ஜடப்பொருட்கள்னு சொல்றோம் இல்லையா, கல்லு, இதுக்குள்ளாமும் வந்து அந்த அணுக்கள் இருக்கின்றன. அதுக்குள்ள வந்து அந்த நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாம் வந்து இது பண்ணி நிற்குது. அதற்கும் தன்னுணர்வு இருக்கின்றது, அதனால தானே அதனுடைய வேலையை அந்த ஓட்டத்தை ஆட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றீங்க. அப்ப தன்னுணர்வில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா மாயையிலிருந்து விலக்கப்பட்டதுன்னு அர்த்தமா, அப்ப வந்து அது முக்தி அடைந்து விட்டது அர்த்தமா அப்படின்னு? அது அப்படி இல்லைங்க. தன் உணர்வு அப்படின்றது வந்து இப்போ நான் இருக்கிறேன், இது ஒரு உணர்வு. தூக்கத்துல இருக்கும்போது அது வேறு விதமான உணர்வு, அது பிரம்மத்துக்கு மட்டுமான உணர்வு, அதை நம்ம தனியா பார்த்தோம். உணர்வே இல்லாம மயக்கம் மட்டும் விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப உணர்வுன்றது என்ன? ஆஹ், நான் இருக்கேன், இதோ பேசி நிக்கிறேன், இதோ உங்களை கண்ணு முன்னாடி பாக்குறேன், இதுதான் வந்து அந்த தன் உணர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, தன் உணர்வு வந்து விட்டதுனாலேயே முக்தின்ற அர்த்தம் கிடையாது. பிரம்ம ஞானம் வந்து விட்டாலும் முக்தி அப்படின்றது கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, பிரம்ம ஞானத்தை நீங்கள் அடைந்து விட்டாலும், ஒரு குரு கிட்ட போறீங்க, அவர் வந்து உங்களுடைய முந்தின பாவம் இந்த பாவம் எல்லாவற்றையும் எரித்து விடுகிறார், நீங்கள் தான் பிரம்மம் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தி விடுகிறார், எல்லாம் கரெக்டு. ஆனாலும் அந்த நேரத்துல இருந்தே நீங்க முக்தி அடையவில்லை. முக்தி அடையணும்னா கரெக்ட், அந்த நேரம் வரணும் இல்லையா. எதற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த கல் அப்படின்னா வந்து அது என்னங்க, அது பாட்டுக்கு கிடக்குது, மலை அது பாட்டுக்கு கிடக்குது, மரமாவது வளருது. கல் என்ன பண்ணுது, வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, குச்சி வச்ச புலி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி இல்லை, அதற்குள்ளும் இயக்கம் இருக்கின்றது. அதாவது பிரம்மம் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றது, ஊடுருவி இருக்கின்றது, அதுதான் எல்லாவுமாக இருக்கின்றது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது தவிர, இது வந்து அது முக்தி அடைந்து விட்டதா இல்ல அது முக்தி அடையுமா அப்படின்றது கிடையாது. இது வந்து என்னுடைய லாஜிக்கலான பிராக்டிக்கலான விளக்கம். நண்பர் ராகவ் அவர்கள் வந்து இன்னும் சில கேள்விகளையும் சேர்த்து ஆன்மீக ரீதியான பதிலை அவர் தருவார் நண்பரே. அடுத்ததாக கேம்பி அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தார், அதுக்கு காமாட்சிநாதன் ஐயா அவர்கள் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்திருந்தார். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வேதங்கள் அப்படின்றது அதுல என்ன இருக்கு, வேத பாடசாலையில என்ன கத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அந்த கும்பகோணம் தலம் பத்தின வரலாறுலையும் பார்த்தோம், அதுல வந்து அந்த மது கைடபர்கள் அந்த விஷயத்திலையும், ஐயோ வேதங்கள் இல்லாமல் என்னால சிருஷ்டியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த கும்பகோணம் தல வரலாறுல பாத்தீங்கன்னா, அந்த ஜலப்பிரளயம் அது முடிந்த பிறகு சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் எனக்கு வேதம் இருக்கணுமே, அது இல்லாம எப்படி பண்றது அப்படின்னு. சோ இந்த வேதம் அப்படின்றதுதான் வந்து எல்லாவற்றுக்குமான பில்டிங் பிளாக்ஸ், எல்லாத்தையும் அடக்கிய ஒரு விஷயமாக இருந்திருக்கின்றது. ஆனா முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. வேதத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு சொன்னா, அதை யாரும் உருவாக்கவில்லை. காமாட்சிநாதன் ஐயா அவர்களும் அழகா விளக்கம் கொடுத்திருந்தார். பட் என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த வேதம் அப்படின்ற அறிவு ஞானம்னு சொல்லலாம், இது வந்து பிரம்மம் அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இது ஆரம்பிக்கும் பொழுது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதே பிரம்மத்தின் விளையாட்டு தான். அந்த விளையாட்டு முடியும் பொழுது எல்லாத்தையும் கலைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு. இந்த தாயம் விளையாடுறோம் இல்லையா, இது ஒரு அருமையான ஒரு குறியீடு. இதை பத்தி நான் இன்னொரு பதிவுல விரிவா சொல்றேன்.
மேட்ரிக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது புரியும், மறுபடியும் எல்லாத்தையும் கழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனு பிரம்மத்தின் விளையாட்டு அப்படின் போது விளையாட்டுக்குன்னு சில விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் இருக்கணும் இல்லையா? அதைத்தான் வேதங்களாக ஞானமாக இந்த பிரம்மம் அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கலாம். அப்கோர்ஸ் இதுக்கு வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட், யார்கிட்ட எப்படி இருந்தாலும் தாராளமாக அவர்கள் பதிவு செய்யலாம், அப்பதான் ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனுக்கு இது வழிவகுக்கும். இன்னும் சில கேள்விகளும் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி ராகவ் அவர்களுக்கும் உங்களுடைய ஒரு சில கேள்விகளுக்கு ஆன்மீக பார்வையில் பதிலளிக்கப் போகிறார். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.